இன்று திமுக முப்பெரும் விழா நடக்கிறது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றுகிறார் இவ்விழாவில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நாற்பது எம்பிக்கள் பங்கேற்கிறார்கள் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்றது தற்போது நடந்து முடிந்துள்ள இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுவையில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளிலும் திமுக அணி வென்று சாதனை படைத்துள்ளது இதனையொட்டி முதல்வர் மு ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு பிறந்தநாள் நிறைவு விழா மற்றும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா என முப்பெரும் விழா கோவை பீலமேடு கொடிசியா மைதானத்தில் இன்று நடக்கிறது விழாவில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் வெற்றி விழா கொண்டாடப்படும் நிலையில் கோவையில் உள்ள திமுக தொண்டர்களின் மன வருத்தத்தையோ எதிர்பார்ப்பையோ தலைமை கண்டுகொள்வதில்லை என்ற குரல் கோவை முழுவதும் ஒலிக்கிறது ஆட்சி அமைந்தும் எந்த பயனையும் பெறாத அவர்களின் குமுறல்கள் தான் என்ன இதுகுறித்து தொண்டர்கள் பகிர்ந்து கொண்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் திமுக கட்சி இல்லை இன்று கட்சி ஆகியும் ஒரு ஆவின் டீ கடை கூட பலன் இல்லை என்று தொண்டர்கள் வருத்தத்துடன் வைத்த குற்றச்சாட்டுகளில் பெரும்பாலும் சொல்லப்படுவது தகுதியான பொறுப்புக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படவில்லை மாவட்டத்திற்கு யார் கட்டளைதாரர்களோ அவர்கள் மட்டும் உயர் பதவி அதையும் மீறி மேலிட நெருக்கத்தை பயன்படுத்தி பதவி பெறுவது சாதி ரீதியாக பொறுப்பு வழங்கி சமூக நீதி நிலைநாட்டுவது போல் தெரிந்தாலும் உண்மையான உழைக்கும் சாதியை ஓரங்கட்டி வைப்பது உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலரது செயல்பாடுகளால் மக்கள் அதிருப்தி ஆளும் கட்சியாகியும் கூட அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுத்துதான் வேலை நடக்கிறது என்ற மன குமுறல் ஆடிமட்ட துண்டர்கள் மனதில் உள்ளது அமைச்சர் அலுவலகங்களில் கட்சிக்காரர்களை விட ஏஜெண்டுகளுக்குத்தான் மரியாதை மற்றும் பணிகளும் நடக்கிறது இதெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் கழகத்தின் மூத்த தொண்டர்களே புலம்புகிறார்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இன்னும் சில உண்மையான வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு சென்றடையாமல் இருக்கிறது மேலும் தொண்டர்கள் ஆதங்கமாக வெளிப்படுத்தும் விஷயங்கள் ஏராளம் அதில் கட்சி பொறுப்புக்கு உறுப்பினர் கார்டே தேவையில்லை என்ற நிலையில் பலரும் நியமிக்கப்பட்டது மாமன்ற உறுப்பினர்கள் அதிமுக நபர்களின் பெயரில் டெண்டர் எடுத்து பணி செய்வது திமுக காரரை என்ன சாதி யாருடைய ஆள் என பார்த்து உண்மையாக உழைத்தவர்களை ஓரம் கட்டுவது தொடர்கதையாகி வருகிறது தொகுதி வாரியாக ஆய்வு மேற்கொண்டால் பல தில்லு நமக்கே விடியலை ஏற்படுத்தும் கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் கட்சியையே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழ் இருக்கும் பொறுப்புகளில் இருக்கும் நிர்வாகிகள் அனைவரும் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவர்கள் பணத்தை கொண்டு பதவி வாங்குகின்றனர் இவர்களது செயல்பாடு எப்படி இருக்கிறது என்று நீங்களே கள ஆய்வு செய்து கொள்ளுங்கள் தளபதி அவர்களே தேர்தலுக்கு முன்பே சொன்னீர்கள் எந்த வார்டில் எந்த தொகுதியில் ஓட்டு குறைந்திருக்கிறதோ அந்த வார்டு செயலாளரும் அந்த மாவட்ட செயலாளரும் உடனடியாக களை எடுக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கும் நிதர்சனமான நிலையை அப்பட்டமாக வெளிப்படுத்தியிருக்கிறோம் எங்கள் ஆதங்கம் நிறைவேறினால் கழகம் வலுப்பெறும் கட்சியில் அரசியல் வியாபாரிகள் சூழ்ந்துள்ள இந்த வேதனையான நிலை ஒழியும் எதிர்கட்சியாக இருந்த பத்தாண்டு காலத்தில் ஒரு சிறு துரும்பை கூட கழகத்திற்காக எடுத்து போடாதவன் இன்று கோலோச்சி கொண்டிருக்கிறான் தொண்டன் தேர்தல் திருவிழாவிற்கு மட்டுமே தேவைப்படுவான் பிறகு என்ன விட வேண்டியதுதான் அடுத்த தேர்தலில் எதையாவது சொல்லி அரவணைப்போம் தேவை முடிந்ததும் கழட்டி விற்ற வேண்டியது உழைக்கும் தொண்டன் பாவம் கையால் எழுதிய உறுப்பினர் கார்டு முதல் கம்ப்யூட்டர் கார்டு வைத்திருந்தும் ஒரு பயனும் இல்லை உழைத்து பதவிக்கு வர வேண்டும் என்ற ஆசை போய்விட்டது அவர்களிடம் பணம் இருந்தால் அரசு பதவி கட்சி பதவி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் இப்போது கோவையில் திமுக சென்று கொண்டிருக்கிறது எதிர்கட்சியாக இருந்த நமது வார்டு செயலாளர்கள் இன்று வாட்ச்மேன் வேலை மற்றும் வடமாநில தொழிலாளர்களுடன் சேர்ந்து கம்பெனிகளில் வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் சாதி ரீதியான பாசமும் கொள்கை கோட்பாடுகள் என்றால் என்னவென்றே தெரியாத திராவிட இயக்க வரலாறு எங்கிருந்து தொடங்கி நகர்கிறது என்கின்ற எந்த புரிதலும் மற்ற நபர்கள் சாதி என்கின்ற ஒற்றை தகுதியோடு இன்று மாவட்ட அளவில் பகுதி அளவில் பொறுப்புகளை பிடித்து அல்லது நியமிக்கப்பட்டு கலெக்ஷன்களை திரட்டி தருகிற ஏஜெண்டுகளாக மட்டுமே இருக்கின்ற காரணத்தாலும் இரு வண்ண ஏந்தி கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளை இதயத்தில் தாங்கி உண்ணாமல் உறங்காமல் கழகம் வென்றிட பாடுபட்ட உண்மையான தோழர்கள் நம்முடைய கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பிறகும் கண்டுகொள்ளப்படாமல் எவ்வித உதவியும் இல்லாமல் கையெழு நிலையில் இருக்கின்றனர் நாம் என்ன புலம்பி என்னவாகப் போகிறது என்ன சொன்னாலும் தலைமை நடவடிக்கை எடுக்காது ஏனென்றால் அங்கேயும் நமக்கு ஆள் இருக்கிறது என்ற மமதையிலேயே பல நிர்வாகிகள் தொண்டர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு மதிப்பு அளிப்பதில்லை இதெல்லாம் தான் வாக்கு சதவிகிதம் குறைய காரணம் இதை உடனடியாக களைந்தால் நல்லது இந்தியாவிலேயே இருக்கும் அரசியல் கட்சிகளில் பொதுவெளியில் தன் கட்சியின் குறைபாடுகளை வெளிப்படை தன்மையுடன் விமர்சனம் செய்யும் ஜனநாயகம் நம்மிடையேதான் இருக்கிறது என்ற நம்பிக்கையில்தான் இவற்றை கூறுகிறோம் பல்வேறு பணிகளுக்கிடையே தலைவர் இதனை கவனத்தில் எடுத்துக்கொண்டு விழித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சி விழுந்த நிலை நமக்கும் நேரிடுமோ என்ற அச்ச உணர்வு எங்களுக்கு மேலோங்கி உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தல் களம் அவ்வளவு எளிதானது அல்ல இதையெல்லாம் சரி செய்தால் மட்டுமே நாம் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் இல்லை என்றால் தமிழ்நாட்டையும் நம் இனத்தையும் காப்பாற்ற முடியாது எனவே இதற்கான பதிலை முதலமைச்சர் தனது உரையின் மூலம் தீர்வளிப்பார் என எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர் திமுக தொண்டர்கள்